ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோக்கு போகிறோம் எக்ஸைஸ் நம்பர் நைன் இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் பாலன் பாலன்ற புக்கில் கொடுத்துருக்கிற பேலன்ஸை வச்சு ஒரு ட்ரையல் பேலன்ஸ் தயார் பண்ணு ட்ரையல் பேலன்ஸ் டேட் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இப்போது இங்கே நேம் கொடுத்துருக்குறாங்க இயர் கொடுத்துருக்குறாங்க தென் ஃபஸ்ட் ஐட்டம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்ன்றது ஒரு சாதனம் பொருள் அது அசெட் ஆல்வேஸ் டெபிட் தென் சேலரிஸ் டூ டிரைவர்ஸ் இது புது டேர்ம் பாரு இந்த டேர்மில் இது இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டாக்ஸி ரன்னிங் பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அப்போ அவங்க வேலை செய்கிற டிரைவர்ஸுக்கு சேலரிஸ் கொடுத்துருக்குறாங்க சேலரிஸ்னு வந்தாலே அது எக்ஸ்பென்சஸ் டெபிட் தென் டேக்ஸஸ் அண்ட் இன்சூரன்ஸ் காருகளுக்கு டாக்ஸு வரி கட்டிருக்கிறாங்க இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டிருக்கிறாங்க இது ஒரு செலவு டெபிட் ஃபியூல் அண்டு பவர் காரை இயக்கிறதுக்கான பெட்ரோல் போட்டது டீசல் போட்டது அந்த வகையில் செலவானதுன்னு அர்த்தம் ஃபியூல் அண்டு பவர் ஆல்வேஸ் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்ஸ் ஆல்வேஸ் டெபிட் ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் வாடகையும் வரிகளும் இது மாதிரி சொல்லாச்சு இது ஒரு எக்ஸ்பென்ஸு எக்ஸ்பென்ஸ் எப்பயும் டெபிட் தென் ஃப்ரீ ஹோல்டு லேண்ட் இது ஒரு புது டேர்ம் பார் இந்த மாதிரி ஸ்டார் மார்க் பண்ணிருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் எடுத்து தனியாக எழுதி அதனை என்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னனோ அதை வச்சு படிச்சிக்கணும் ஏன்னா சில மற்ற வார்த்தைகள்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகும் அது உனக்கு ஆகிடும் பட் இந்த மாதிரி மார்க் பண்ணிருக்கிற ஸ்டார் போட்டு மார்க் பண்ணிருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நீ தனியாக எடுத்து அது என்ன ஆகிட்டும் அது டெபிட் பேலன்ஸாக கிரெடிட் பேலன்ஸான்னு பார்த்துணும் ஃப்ரீ ஹோல்டு லேண்டுனால் கிட்டத்தட்ட வில்லங்கம் இல்லாத சொத்துன்னு அர்த்தம் லேண்டுனாலே சொத்து அசட் அசட் ஆல்வேஸ் டெபிட் பேங்க் லோன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் வங்கியில் வாங்கிய கடன் இட் இஸ் எ லயபிலிட்டி க்ரெடிட் ஃபீஸ் ரிசீவ்டு அது இவங்க வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டிரைவிங் ஸ்கூலு கற்றுக்க வர்றவங்க கிட்ட வாங்கின பணம் இது ஒரு இன்கம் இவங்களுக்கு இந்த இடத்துல ஃபீஸ் ரிசீவ்டு இது ஒரு இன்கம் ஸோ இன்கம் ஆல்வேஸ் கிரெடிட் தென் கேபிட்டல் ஆல்வேஸ் க்ரெடிட் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பர செலவுகள் அட்வர்டைஸ்மெண்ட்னு சொன்னாலே விளம்பரம் அர்த்தம் விளம்பர செலவுகள் ஒரு செவன் தௌசண்ட் இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து ஒர்க்கிங் பேப்பரில் கூட்டி பார்த்து கிரெடிட் சைட் டோட்டல் எவ்வளோ வருது எயிட்டி செவன் தௌசண்ட் அதே வரணும் டெபிட் சைட் டோட்டல் அதே போடக்கூடாது கூட்டி பார்த்து போடணும் போட்டு இந்த ப்ராப்ளத்தை க்ளோஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ப்ராப்ளம் நம்பர் ன் இந்த புக்ஸ் ஆஃப் இந்த 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 கணக்கில் ஐட்டங்கள் நிறையா கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த இருந்து அடுத்த பேஜுக்கு கண்டினியூ ஆகும் இந்த ஒரு ஸ்லைட்லேயே முடியாது பார்த்துக்குங்க ரவிச்சந்திரன்றவருடைய புக்கில் இந்த ட்ரையல் பேலன்ஸை நம்மளை தயார் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த புக்கில் தயார் பண்ண போகிறோம் முதல்ல ஹெட்டிங் எழுதுறோம் இந்த புக்ஸ் ஆஃப் ரவிச்சந்திரன் மிஸ்டர் ரவிச்சந்திரன் ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சீரியல் நம்பர் நேம் ஆஃப் அக்கௌண்ட் எல்எஃப் டெபிட் கிரெடிட் தென் கேபிட்டல் கேபிட்டல் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ் கிரெடிட் டெட்டாஸ் இட் இஸ் அ ஆசட் ஆல்வேஸ் டெபிட் ரெண்ட் ரிசீவ்டு ரிசீவ்டு பெற்ற வாடகை ரெண்டை எப்பயுமே நம்ம கொடுத்து தான் பழக்கம் அது மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் செலவில் தான் வரும் பட் இது ரெண்ட் ரிசீவ்டுன்னா நம்ம இடத்த வாடகை கூட்டு வாங்கியிருக்கிற பணம் அப்போ இது ஒரு இன்கம் ஆல்வேஸ் கிரெடிட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இது ஒரு லயாபிலிட்டின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் கிரெடிட் ஆர்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட் இட் இஸ் அ லயாபிலிட்டி இந்தமாரி டெட்டார்ஸ் கிரெடிட்டார்ஸுன்ற அந்த டேர்ம் புரியலன்னா டெட்டார் டெட் டெபிட்னு வந்து டெபிட்டில் போட்டுரு கிரெடிடார்ஸ் கிரெடிட்னா கிரெடிட்டில் போட்டுரு ப்ரிமிசஸ் ப்ரிமிசஸ்னால் வளாகம் காவுண்ட் அடைக்கப்பட்ட இடம் இது ஒரு சொத்து அசட் அசெட் ஆல்வேஸ் டெபிட் ஓப்பனிங் ஸ்டாக் இந்த ட்ரெயில் பேலன்ஸ் ஆல்வேஸ் டெபிட் பர்ச்சர்ஸ் ஆல்வேஸ் டெபிட் சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் இந்த ரிட்டர்ன் இன்வர்ட் ரிட்டர்ன் அவுட்வேர்டு ரெண்டு டேர்ம் இருக்குது ரிட்டர்ன் இன்வர்டுனா உள்திருப்பம் ரிட்டர்ன் அவுட்வேர்டுனா வெளித்திருப்பம் ரிட்டர்ன் இன்வர்டுக்கு இன்னொரு பேர் சேல்ஸ் ரிட்டர்ன் வித்த சரக்கு திரும்பி நம்மளுக்கு உள்ளே வர்றதுனால இதுக்கு பேர் உள்திருப்போம்னு பேர் அது இன்னொரு டேர்மில் சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லலாம் இந்த இதை படிக்கும்போது ஒரு ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ ரீகால் பண்ணு பர்ச்சேஸ் ஆல்வேஸ் டெபிட் சேல்ஸ் ஆல்வேஸ் க்ரெடிட் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆல்வேஸ் டெபிட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆல்வேஸ் கிரெடிட் அப்போ இது சேல்ஸ் ரிட்டர்னு ஆல்வேஸ் டெபிட் சரக்கு உள்ளே வருது உள்ள வருவன பற்று டெபிட் டெபிட் வாட் கம்ஸ் இன் ரிட்டர்ன் இன்வெடுனாலும் சேல்ஸ் ரிட்டர்ன்னாலும் ஒன்று அது எப்போயுமே டெபிட்டில் தான் இருக்கும் ஸோ டிஸ்கவுண்ட் அலவுடு அளித்த தள்ளுபடி டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு பெற்ற தள்ளுபடி இது அளித்த தள்ளுபடின்றதுனால நாம் கொடுத்த தள்ளுபடின்றதுனால இது ஒரு லாஸ் ஸோ இதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பேஜில் வருது லிசன் ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஸோ ஒரே கணக்கில் பாரு டிஸ்கவுண்ட்டு அலவுடும் கொடுத்துருக்குறான் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டும் கொடுத்துருக்குறான் டிஸ்கவுண்ட் அலவுடு நஷ்டம்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கெயின் ஸோ இன்கம் அண்ட் கெயின் ஆல்வேஸ் கிரெடிட் வேஜஸ் கூலி செலவு டெபிட் சேலரிஸ் சம்பளம் செலவு டெபிட் கமிஷன் பெய்டு இதுலேயும் ரெண்டு இருக்குது கமிஷன் ரிசீவ்டு கமிஷன் பெய்டு கமிஷன் பெய்டுன்னா அளித்த கழிவு நாம் கொடுத்த கழிவு இது ஒரு லாஸ் அதனால் டெபிட்டில் வரும் இதே கமிஷன் ரிசீவ்டுன்னு இருந்தால் பெற்ற கழிவு அது ஒரு கெயின் அப்போ க்ரெடிட்டில் வரும் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்சஸ்னு வந்துச்சு டெபிட் ஸோ தனித்தனி பேப்பரில் கூட்டி பார்க்கும்போது இதனுடைய டோட்டல் டூ லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் டெபிட் ஷேடியும் கூட்டணும் தனியாக அதுவும் அதே மாதிரி வருது டோட்டலும் போட்டு கணக்க முடிச்சிடணும் ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸைஸ் நம்பர் லெவன் ஸோ நேம் கொடுத்துருக்குறாங்க இந்த புக்ஸ் ஆஃப் பாஸ்கர் தென் ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீன் சீரியல் நம்பர் டேட்டு நேம் ஆஃப் அக்கவுண்ட் டேபிட் க்ரெடிட் இப்போ இதில் இந்த இந்த கணக்கும் கண்டினியூஷன் ஆகுது ஏன்னா நேம் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஐட்டங்கள் நிறையா இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் கண்டினியூ ஆகும் ஓப்பனிங் ஸ்டாக் இன் ட்ரையல் பேலன்ஸ் ஆல்வேஸ் டெபிட் கேபிட்டல் ஆல்வேஸ் க்ரெடிட் சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட் சேலரிஸ் சம்பளம் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பில்ஸ் பேயபிள் இட் இஸ் எ லயபிலிட்டி க்ரெடிட் டெலிஃபோன் சார்ஜஸ் நம்ம யூஸ் பண்ண டெலிஃபோனுக்காக கட்டுற பணம் எக்ஸ்பென்சஸ் டெபிட் க்ரிட்டார்ஸ் லையபிலிட்டி க்ரெடிட் பர்ச்சேசஸ் ஆல்வேஸ் டெபிட் டெட்டார்ஸ் அசட் டெபிட் கேரேஜ் இன்வேர்டு இந்த இடத்துல அந்த கேரேஜ் இன்வர்ட் கேரேஜ் அவுட்வேர்டு அப்படின்னு வர்றது நீ அந்த சேல்ஸ் ரிட்டர்ன் ரிட்டன் இன்வர்ட் ரிட்டன் அவுட்வேர்டு அதை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது கேரேஜ்னா வண்டி சத்தம் ஏற்றுக்கூலி இறக்கக்கூலின்னு சொல்கிறாங்களே அது அதில் வாங்கும்போது நம்ம பண்ணுற செலவுக்கு பேர் கேரேஜ் இன்வர்ட் சரக்கை விற்கும் போது நடக்கிற செலவுக்கு பேர் கேரேஜ் அவுட்வர்ட் பட் ட்ரையல் பேலன்ஸ் போடும்போது மைண்ட் ஒன் திங் அது கேரேஜ் இன்வோர்டாக இருந்தாலும் சரி கேரேஜ் அவுட்வேர்டாக இருந்தாலும் சரி அது எப்பயுமே நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் தான் ஸோ ஆல்வேஸ் டெபிட் தென் பில்ஸ் ரிசீவபிள் ஆசட் ஆல்வேஸ் டெபிட் நெக்ஸ்ட் பேஜ் ஸோ இங்கே கண்டினியூ ஆகுது கம் இதுமாரி நீ எக்ஸாமில் போடும்போது ஒரே கண்டினியூஷனில் போட்டுடணும் இதேமாரி கண்டினியூஷன் தொடர்ச்சி இதெல்லாம் எழுதக்கூடாது நீ எக்ஸாமில் போடும்போது அப்படியே தொடர்ச்சியாக வந்துடும் ஸோ ஐட்டம் நம்பர் லெவன் கமிஷன் ரிசீவ்டு கமிஷன் பெய்டுன்னா லாஸு கமிஷன் ரிசீவ்டுனா இன்கம் இன்கம் அண்ட் கெயின் ஆல்வேஸ் டெபிட் சாரி கிரெடிட் கேஷ் அட் பேங்க் அசட் வங்கியில் உள்ள பணம் டெபிட் ஃபர்னிச்சர் மரச்சாமான்கள் இது ஒரு சொத்து அசட் ஆல்வேஸ் டெபிட் அண்ட் மிஷினரி பொறியந்திரங்கள் சொத்து டெபிட் ரிப்பர்ஸ் பழுதுபார்ப்பு செலவுகள் செலவுகள் ரிப்பர்ஸ் செலவு எக்ஸ்பென்சஸ் ஆல்வேஸ் டெபிட் இப்போ இந்த கணக்கில் எப்பவுமே டெயில் பேலன்ஸ் போடும்போது இந்த இங்கே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு ஒரு பாரு அதுமாரி எல்லா கணக்குலேயும் ஒரு கோடு நீ கேப் விட்டுட்டு தான் கீழே டோட்டல்னு போட்டு கூட்ட ஆரம்பிக்கணும் இல்லை கூட்டிகிட்டு கணக்கு போகணும் ஸோ இந்த கணக்கில் என்ன சிக்கல் வருது நாம் தனியாக எடுத்து ஒரு பேப்பரில் கூட்டுறோம் கூட்டும்போது க்ரெடிட் சைடை கூட்டுறோம் டூ லேக் நைன்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துடுச்சு டெபிட் சைடை கூட்டுற நீ உன் பேப்பரில் ஆனால் அங்கே ஒரு அமௌண்ட்டு கம்மியாக வருது டூ லேக்ஸ் நைன்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு வருது அப்போ இது என்ன ஆகுது டைல் பேலன்ஸ் இது வரைக்கும் பார்த்த எக்ஸைஸில் தான் டைல் பேலன்ஸ் ரெண்டு பக்கமும் டேலி ஆகிடுச்சு டேலி ஆகணும்தான் டேலி ஆயிடுச்சு பட் இந்த கணக்கில் டிஃப்ரென்ஸ் வருது அப்போ நீ என்ன செய்யணும் அந்த நீ கூட்டி வச்ச ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி இரநூறு இங்கே போடக்கூடாது நீ ஐயாயிரம் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு எந்த பக்கம் குறையுதோ டெபிட்டில் குறையுதுன்னா டெபிட் சைடில் போட்டு அதுக்கு நேராக சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிட்டு இப்போ டேலி பண்ணணும் ரெண்டு சைட் டோட்டலும் டூ லேக் நைன்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ லேக் நைன்டி எயிட் தௌசண்ட் ஸோ இதில் என்ன செய்யணும் எந்த பக்கம் டோட்டல் பெருசாக வருதுன்னு பார்த்துக்கணும் கம்மியாக வர்ற பக்கத்தில் எவ்வளோ கம்மியாக வருதோ அந்த அமௌண்ட்டை போட்டு டேலி பண்ணணும் அதுக்கு நேராக கட்டாயம் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும் ஸோ இந்த கணக்கில் தான் ஃபஸ்ட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்திருக்கு இதில் நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நீ கணக்கு தப்பாக போட்டுட்டு குட்டி பார்க்கும்போது தப்பாக வருதுன்றதுனால நம்ம அடுத்த கணக்குக்கு போகணும்னு டைம் வேகமாக போன்றத்துக்காக நீயா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்லாம் எழுதக்கூடாது நீ போட்டிருக்கிற கணக்கு பர்ஃபெக்டாக ரைட்டுன்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் வரல எல்லாமே கரெக்டு தான் நம்ம போட்டது டெபிட் கிரெடிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் தான் நீ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எக்ஸைஸ் நம்பர் டுவெல் இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி ட்ரையல் பேலன்ஸ் அஸ்ஆன் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீன் இந்த கணக்கில் என்னென்னு பார்ப்போம் ஸோ இந்த கணக்குலேயும் ஐட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் பேஜில் கண்டினியூ ஆகும் இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி ட்ரையல் பேலன்ஸ் அஸ் ஆன் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீன் சீரியல் நம்பர் நேம் ஆஃப் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் ஃபஸ்ட் ஐட்டம் கேஷ் அட் பேங்க் இந்த டர்ம்ஸ்லாம் பார்த்துக்குப்பா கேஷ் பேங்க் கேஷ் அட் பேங்க் கேஷ் இன் ஹேண்ட் இந்த நாலு ஐட்டம் அசட்டு எந்த டேர்ம்ஸில் வந்தாலும் கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க் கேஷ் பேங்க் அப்படின்னு வந்தாலும் இந்த நாலுமே அசட்டு அசட் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ் சார் தென் சண்டி டேட்டாஸ் அசட் ஆல்வேஸ் டெபிட் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் இங்கே ஒரு ஃபிக்சர்ஸ்னு ஒரு டேர்ம் சேர்ந்துருக்கு பாரு இதுக்கு தமிழில் மரச்சாமான்களும் இல்லாட்டா அரைகலன்களும் பொறுத்தொகைகளும் ஃபிக்சர்ஸ்னால் பொறுத்தொகைகள் அதிலே அட்டாச் ஆகி வர்றது இட் இஸ் அசெட் டேவிட் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் அலுவலகத்தில் பயன்படுத்துகிற ஒரு சாதனம் எக்யூப்மெண்ட் அசட் டேவிட் அட்ஜஸ்டட் பர்ச்சஸஸ் அப்படின்னா என்ன இந்த பர்ச்சஸஸ்ன்னு வந்தாலே டெபிட் தான் ஆல்வேஸ் டெபிட் இந்த அட்ஜஸ்டட்ன்ற வார்த்தை சேர்ந்துருக்கிறதுனால நீ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இங்கே என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே நான் பர்ச்சேஸில் இருந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னை கழிச்சிட்டேன் ஸோ இது அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ அட்ஜஸ்டட் பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி வெறும் பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி அது ஆல்வேஸ் டெபிட் சேல்ஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் க்ரெடிட்டாக இருக்கலாம் ஆனால் சேல்ஸ் ரிட்டன் டெபிட் இதுக்கு இன்னொரு பேர் ரிட்டர்ன் இன் வேர்ட் மாரியாக சொல்லிருக்கிறேன் க்ளோசிங் ஸ்டாக் இந்த கணக்கில் புதுசாக ஒரு டேம் வருது வெறும் ஸ்டாக்கு ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு வந்துருந்துச்சு இங்கே க்ளோசிங் ஸ்டாக்குன்னு வருது ஸ்டாக்குன்னு சொன்னாலே அது டெபிட் ஷைட்ல தான் நிற்போணும் தென் சேல்ஸ் ஆல்வேஸ் க்ரெடிட் ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் வாடகையும் வீதங்களும் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேங்க் சார்ஜஸ் செலவு டெபிட் பேட் டெட்ஸ் லாஸ் வாராக்கடன் நஷ்டம் டெபிட் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகிறோம் என்னுடைய கண்டினியூஷன் எக்ஸஸ் நம்பர் டுவெல்னுடைய கண்டினியூஷன் ஸோ லெவன்த் ஆகிட்டோம் ட்ராயிங்ஸ் ட்ராயிங்ஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ் ஏன்னா ட்ராயிங்ஸும் கேபிட்டலும் ஆப்போசிட்டு கேபிட்டல் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ் ட்ராயிங்ஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எக்ஸ்பென்சர் செலவு டெபிட் கேபிட்டல் ஆல்வேஸ் கிரெடிட் சன்றி ஆர் லயாபிலிட்டி கிரெடிட் லோன் நம்ம ஒன்று சொல்லிருக்கிறோம் பேங்க் லோனுன்னு சொன்னோம் நம்ம பேங்க்கில் கடை வாங்கியிருக்கிறோம் லையாபிலிட்டி கிரெடிட் பேலன்ஸ் இங்கே லோன் கொடுத்து ப்ராக்கெட்டில் சிஆர்னு கொடுத்துருக்குறோம் அப்படின்னா கிரெடிட்டுன்னு அர்த்தம் அப்படின்னா நாம கடன் வாங்கியிருக்கிறோம் ஸோ இந்த இந்த சாப்டர் சரி ஃபைனல் அக்கௌண்ட் சாப்டர் சரி லோனுன்னு வந்தாலே அது நைன்டி நைன் பர்சன்ட் நாம் வாங்கின கடனாக இருக்கும் அது லயபிலிட்டி தான் டெயல் பேலன்ஸ் போட்டால் கிரெடிட் சைடில் தான் போடணும் இங்கே அதுவும் இல்லாமல் கிரெடிட்டுன்னு ப்ராக்கெட்டில் கொடுத்தனா நீ கிரெடிட்டில் போட்டுரு அப்போ டெபிட்னு வருமா சார் வரலாம் ப்ராக்கெட்டில் டெபிட்னு கொடுத்துருந்தா என்ன அர்த்தம் நாம் கடன் வாங்கலை நாம் கடன் கொடுத்துருக்குறோம் அப்போ அது அசட் ஸோ இந்த கணக்கில் லோன் சிஆர்னு கொடுத்துருக்கனால நாம் கடன் வாங்கியிருக்கிறோம் இட் இஸ் ஏ க்ரெடிட் பேலன்ஸ் லயபிலிட்டி டோட்டல் பண்ணால் டோட்டல் செவன் லேக்ஸ் செவன் லேக்ஸ் வருது ரெண்டு பக்கத்துலேயும் போட்டணும் திட் இஸ் குட் டு த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் தேர்ட்டீன் இந்த இந்த கொஸ்டின் புக்கில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவங்களே ஒரு ட்ரையல் பேலன்ஸ் வடிவத்தில் ஒரு கொஷின் கொடுத்து ஆனால் அவங்க கொடுத்த அந்த ட்ரையல் பேலன்ஸில் மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் கீழே கொடுத்துருக்கிற ட்ரையல் பேலன்ஸில் புக்கில் பார்க்கணும் எக்ஸைஸ் நம்பர் தேர்ட்டின் நிறையா கரெக்ஷன்ஸ் இருக்குது நீ அந்த கரெக்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையல் பேலன்ஸை எனக்கு போட்டு காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாம் இப்போ இதுக்கு தலைப்பு எப்படி கட்டணும் கரெக்டட் ட்ரையல் பேலன்ஸ் திருத்தப்பட்ட இருப்பாய்வு ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் டேட் கொடுக்கல விட்டுடுறோம் சீரியல் நம்பர் நேம் ஆஃப் அக்கவுண்ட் டெபிட் கிரெடிட் ஓகே புக்கில் என்ன இருக்குது கொடுத்துருக்கிற கொஸ்டினில் சிலது தப்பான சைடில் போட்டிருக்குறாங்க அதை நீ ரைட் ரைட் சைடில் போட்டு ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஓப்பனிங் ஸ்டாக் ஆல்வேஸ் டெபிட் சேலரிஸ் செலவு ஆல்வேஸ் டெபிட் கிரெடிட் இந்த கிரெடிட் ஆட்சது கொஸ்டின் பேப்பரில் டெபிட்டில் போட்டிருக்கிறாங்க தப்பு நாம் அதை கிரெடிட்டில் போடணும் காரணம் இட் இஸ் எ லயபிலிட்டி பேங்க் அசட் டெபிட் கேரேஜ் இன்வோர்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் ரெண்ட் ரிசீவ்டு புக்கில் கொஸ்டினில் அதை வந்து அவங்க டெபிட்டில் போட்டிருக்கிறாங்க இங்கே ரெண்ட்டு ரெண்ட் ரிசீவ்டுன்றது ஒரு இன்கம் அதை நாம் கிரெடிட்டில் போடணும் இது அந்த போல்டு லெட்டர்ஸில் சொல்கிறதெல்லாம் புக்கில் தப்பாக போட்டது டிஸ்கவுண்ட் அலவுடு லாஸ் டெபிட் பர்ச்சஸஸ் ஆல்வேஸ் டெபிட் பில்ஸ் பேயபில் புக்கில் கொஸ்டினில் தப்பாக இருக்குது அவங்க டெபிட்டில் போட்டுருக்கிறாங்க தப்பு அதை நாம் கரெக்ட் பண்ணுறோம் இட் இஸ் அ லயபிலிட்டி க்ரெடிட் டெட்டாஸ் இது ஒரு அசட்டு கொஸ்டின் பேப்பரில் தப்பாக போட்டிருக்கிறாங்க கிரெடிட்டில் நாம் அதை கரெக்ட் பண்ணி டெபிட்டில் போடுறோம் கேரேஜ் அவுட்வேர்டு கேரேஜ் இன்வர்டாக இருந்தாலும் சரி கேரேஜ் அவுட்வேர்டாக இருந்தாலும் சரி அது ஒரு எக்ஸ்பென்சஸ் டெபிட்டில் தான் இருக்கணும் கொஸ்டின் பேப்பரில் அதை கிரெடிட்டில் போட்டிருக்கிறாங்க அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் தென் நெக்ஸ்ட் பேஜ் இதனுடைய கண்டினியூஷன் ஹைட்டு நிறையா இருக்குனால ஸோ கேபிட்டல் ஆல்வேஸ் க்ரெடிட் ரிட்டர்ன் இன்வர்டு இந்த ரிட்டர்ன் இன்வர்டு சேல்ஸ் ரிட்டர்னை குறிக்கும் இது எப் ரிட்டர்ன் இன்வர்டு இது செக் பண்ணுங்க புக்கில் நான் எதுக்கு இதை போல்டு பண்ணேன்னு தெரியல ரிட்டர்ன் இன்வெர்டு கரெக்டு தான் நைன் தௌசண்ட் டெபிட் சைடில் தான் இருக்கணும் ரிட்டர்ன் அவுட்வேர்டுனால் தான் கிரெடிட் சைடில் இருக்கணும் க்ளியர் செக் பண்ணிங்க டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இன்கம் க்ரெடிட் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் வியாபார செலவுகள் எக்ஸ்பென்சஸ் ஆல்வேஸ் டெபிட் சேல்ஸ் ஆல்வேஸ் க்ரெடிட் பில்டிங் இட் இஸ் அசட் அது எப்பயுமே டெபிட்டில் தான் இருக்கும் டெபிட் சைடில் போடணும் ஸோ டோட்டல் பண்ணி பார்க்குறீங்க ரெண்டு பக்கமும் செவன் லேக் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் வருது இப்போ நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க ட்ரையல் பேலன்ஸை கரெக்டாக ட்ரையல் பேலன்ஸை ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க ஓகே ஸோ இந்த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த புக் ஆ இது வந்து கொஸ்டின் எக்ஸசைஸ் முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்த பக்க பேஜில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி டூவில் டெக்ஸ்ட் புக் கேஸ் ஸ்டெடின்னு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து சில சமயங்களில் கொஸ்டின் பேப்பரில் டஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறையா மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் கூட சேர்த்து படிக்கணும் ஒரு கேஸ் ஸ்டெடி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நாம் இப்போது நான் ஆன்சர் தயார் பண்ணியிருக்கிறேன் அந்த ஆன்சரை பாருங்கள் முதல்ல டெக்ஸ்ட் புக்கில் அது எப்படி இருக்குது கே ஸ்டடி பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி டூவில் அவங்க சொல்கிறாங்க மேரி ரன்ஸ் எ டெக்ஸ்டைல் ஸ்டோர் மேரின்றவங்க ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அவங்க ஒரு டெக்ஸ்டைல் கடை வச்சிருக்கிறாங்க அந்த கடையில் ஷீ ஹாஸ் ரிப்ரிப்பேர்டு த ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ் ஃப்ரம் ஹர் லெட்ஜர் பேலன்சஸ் அவங்க அவங்களுடைய அக்கௌண்ட் புக்ஸ்லேருந்து லெட்ஜர் பேலன்ஸஸ்லேருந்து ஒரு ட்ரையல் பேலன்ஸை தயார் பண்ணியிருக்கிறாங்க ஹர் ட்ரையல் பேலன்ஸ் டஸ் நாட் டேலி அந்த ட்ரையல் பேலன்ஸ் என்ன ஆகலையாம் டேலி ஆகலையாம் ஷீ நீட்ஸ் யுவர் ஹெல்ப் டு செக் வெதர் வாட் ஷீ ஹாஸ் டன் கரெக்ட் நீங்கள் அந்த ட்ரையல் பேலன்ஸை பாருங்கள் அவங்க தயார் பண்ண அந்த ட்ரையல் பேலன்ஸு ரைட்டா பாருங்கள் ரைட்டுனா ரைட்டு தப்புனா தப்பு அப்படின்னா என்ன தப்புன்னு சொல்லுங்கன்னு உங்கள்கிட்ட அந்த ஸ்டடியை கொடுக்குறாங்க ஸோ அவங்க கொடுத்துருக்குற உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற ஆஸ் கிவன் இன் டெக்ஸ்ட் புக் நான் இங்கே அடிச்சிருக்கிறேன் பார் கேபிட்டல் ஃபிஃப்டி அதில் போல்டு லெட்டர்ஸ்லாம் அவங்க பண்ண தப்பு கேபிட்டல் அவங்க எங்கே பார் டெபிட் ரெண்ட்டு பெய்டு எங்கே பார் கிரெடிட் பர்ச்சஸஸ் கடைக்கு வாங்கின டெக்ஸ்டைல் துணிகள் எங்கே போட்டிருக்கிறாங்க தப்பு க்ரெடிட் சேல்ஸ்மேன் கமிஷன் பெய்டு சேல்ஸ்மேனுக்கு அங்கே அங்கே வேலை செய்கிறாங்கள சேல்ஸ்மேன் வெளியில் போய் வித்துட்டு வராங்களா அவங்களுக்கு கொடுத்த கமிஷன் அது தப்பாக போட்டுருக்குறாங்க க்ரெடிட்டில் ஸோ இதை இது இதெல்லாம் போட்டு டோட்டல் பண்ணி முடிச்சிட்டாங்க எயிட்டி நைன் அவங்க 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 பண்ண ட்ரைல் பேலன்ஸில் டெபிட் சைடில் டோட்டல் எண்பத்தொம்பதாயிரம் வருது கிரெடிட் சைடில் டோட்டல் எழுபத்தி ஏழாயிரம் வருது டேர்லி ஆகலை அதனால தான் உங்ககிட்ட கேட்குறாங்க இது ரைட்டாக தப்பா அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்ணுன்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நம்ம அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறோம் சொல்யூஷன் சொல்யூஷன் என்ன சொல்கிறோம் சொல்யூஷனில் நாம் ஃபர்ஸ்ட் ஒன்று தேர் ஆர் சம் எரர்ஸ் இன் மேரிஸ் டைல் பேலன்ஸ் அப்பாசிட்யஸ் போட்டுக்கிற பாரு மேரீனுடைய டைல் பேலன்ஸில் சில தவறுகள் இருக்கிறது ரெண்டு சம் ஆஃப் த அக்கவுண்ட் பேலன்சஸ் ஆர் ஷோன் ஆஸ் ராங் ஆஸ்பெக்ட் சில கணக்குகளை அவங்க தவறான ஆஸ்பெக்டில் ஷோ பண்ணியிருக்கிறாங்க ஆர் அவைகள் எது என்றால் நாம் கண்டுபிடிச்சோம் கேபிட்டல் ரெண்ட் பெய்டு பர்ச்சஸ் அண்டு கமிஷன் பெய்டு இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு தப்பு பண்ணிருக்கிறாங்க ஸோ த கரெக்டர் ட்ரையல் பேலன்ஸ் கிவன் பிலோ அதை சரி பண்ணி நான் கீழே கரெக்டட் ட்ரையல் பேலன்ஸை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இதான் கொஸ்டனுக்கான ஆன்சர் ரெண்டு பாகமாக சொல்லணும் ஒன்று சொல்யூஷனில் இந்த மேட்ரை சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அதுக்கான ட்ரையல் பேலன்ஸை மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் போட்டு காட்டணும் இப்போ போட்டு காட்டும்போது கரெக்டட் ட்ரையல் பேலன்ஸ் இருக்கு பாருங்கள் கரெக்டட் ட்ரையல் பேலன்ஸ் அவங்க தப்பு பண்ணால் நம்ம இப்போ கிளியர் பண்ணிட்டோம் எப்படி கிளியர் பண்ணிட்டோம் கேபிட்டல் கிரெடிட்டில் போட்டிருக்குறோம் தென் பே மற்றதெல்லாம் அவங்க அப்படியே நீ எடுத்து எழுதிக்கணும் ரெண்ட்டு பெய்டு அவங்க பண்ண தப்பு நம்ம டெபிட்டில் மாற்றிருக்கிறோம் பர்ச்சேஸ் அவங்க பண்ண தப்பு நம்ம டெபிட்டில் மாற்றிருக்கிறோம் சேல்ஸ்மேன் கமிஷன் பெய்டு அவங்க பண்ண தப்பு நம்ம டெபிட்டில் மாற்றிருக்கிறோம் இப்போ ட்ரையல் பேலன்ஸை கூட்டி பார்க்குறோம் ரெண்டு பக்கமும் கரெக்டாக எயிட்டி த்ரீ தௌசண்ட் எயிட்டி த்ரீ தௌசண்ட் வருது இதுதான் அந்த கணக்கினுடைய ஆன்சர் ஸோ தேங்க்யூ வெரி மச் புக்கையும் வச்சுக்கோங்க நான் கொடுத்த ட்ரையல் பேலன்ஸ் டிப்ஸையும் வச்சுக்கோங்க முதல்ல டிப்ஸில் இருக்கிற அந்த பன்னெண்டு ஐட்டத்தை மனப்பாடம் பண்ணுங்கள் அதிலேருந்து எது இதெல்லாம் டெபிட் ஆஸ்பெக்ட் எது இதெல்லாம் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் இது நீங்கள் ஆன்சரை பார்த்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க அதில் கொடுத்துருக்கற போல்டு லெட்டர்ஸ் ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க தனியாக எடுத்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாம் ഫസ്റ്റ് തേർഡ് ചാപ്റ്ററാണ് ജേർണൽ ആൻഡ് ഈക്വേഷൻ സമ്മന്ധമാണ് ബുക്ക് പേക്കിൽ എക്സസൈസ പാപ്പം താങ്ക് യു വെരി മച്ച്